மோஸ்ட் ப்ரூவ்ட் அண்ட் அவார்டட் பெஸ்டிசைட் ஃபார் ஹோம் கார்டன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இதுதான் என்னோடய ஹோம் கார்டன். இதில் வந்து நிறைய செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பிகாஸ் நான் பர்சனலாக ட்ரை பண்ணி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து நான் ஹோம்லே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறது வந்து ரொம்ப ஓவர் டோஸ் இல்லாமல் மிதமாக இருக்கிறதுனால எல்லாமே பூச்சியே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா எல்லா செடியும். ஸோ இப்படி தான் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா செடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் இதை பார்க்கும் போது. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதை க்ராஸ் பண்ணி போகும்போதே. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் என் வீட்டில் பண்ண ஹோம்மேட் பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சின்ன ஸ்னாப்ஷாட் போட்டிருக்கேன், இது இதுக்கு என்ன தேவைன்னு இது டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வேப்பிலை இலை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் தேவை, ரொம்ப அதிகமாக தேவை இருக்காது. அப்புறம் வந்து வேப்பிலை சொன்னேன் இல்லையா. அடுத்தது மவுத் வாஷ், இந்த லிஸ்ட்ரின் அது மாதிரி பிராண்டட்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் டர்மரிக் மஞ்சத்தூள், எந்த மஞ்சள் தூளும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 5 ml டிஷ்வாஷ் சோப் லிக்விட், டிஷ்வாஷ் சோப் லிக்விட், ப்ரில்லோ விம்மோ எதுனாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பெஸ்டிசைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வேப்பிலை இலை எடுத்துக்கோங்க, ஒரு 4 strand எடுத்தால் போதும். ஒரு நம்ம ஹோம் கார்டனுக்கு ஒரு 10 to 15 செடிக்கு வந்து சும்மா ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸோ இது வந்து மாதத்துக்கு நீங்கள் வந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணாலே போதும். வாரத்துக்கு 2 தடவை, மாதத்துக்கு ஒரு வாரத்தில் 2 தடவை, அவ்வளோதான். ஸோ மாதம் 2 தடவை ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அடுத்த மாதம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து அதே மாதிரி 2 தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பூச்சி கூட வராதுங்க நம்மளோட செடியில். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த செடியெலாம், பச்சை பசேல்னு இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் கொஞ்சம் உரமாக சேர்த்து போட போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். வேப்பிலை இலை, வேப்பிலை இலையில் இருக்கிற நற்குணங்கள், அப்புறம் டர்மரிக், எல்லாத்துலேயும் வந்து ஜேர்னல் வந்து பெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க பெஸ்டிசைட்க்கு ஒரு பாசிட்டிவாக. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது சயின்ஸ் ப்ரூவ்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்குது, தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஹெசிடேட் பண்ணாதீங்க. மவுத் வாஷு இதெல்லாம் போட்டால் செடி போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கனால இதை சொல்கிறேன். ஸோ இப்போ எடுத்தாச்சு இல்லையா, இப்போது மஞ்சத்தூளியும் போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லாமே ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் அண்ட் ஆன்டி ஈஸ்ட் எஃபெக்ட், ஆன்டி ஈஸ்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பூச்சி மைக்ரோப்ஸ் இதெல்லாம் வந்து தகர்த்துரும் இந்த நீமோ டர்மரிக்கும். அண்ட் இந்த சோப் வந்து என்ன செய்யும், இப்போ நீங்கள் பூச்சி ஏதாவது ஓட்டிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி செடியில், இந்த செம்பருத்தி செடியில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சிக்கோங்க, அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது வந்து டக்குன்னு உதிர்ந்துடும் இந்த சோப் நீங்கள் போட்டிங்கனாலே, ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே. ஸோ அதனால் அதை சேர்த்துருக்கேன், செம்பருத்தி செடிக்கும் ஈக்குவலாக வேணும். அப்புறம் இதிலே ஃபில்டர் இருக்குது, அதனால் அப்படியே ஃபில்டர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபில்டர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே இதில் சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க, வெறும் தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கணும், லீஃப் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் லேட்டராக. இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், காலையில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஈவினிங் தண்ணி செடிக்கு ஊற்றுவீங்களே அப்போ வந்து அதை வாஷ் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடியே நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளோட ஹோம்மேட் பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து. இதில் மீதி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு அரைக்கும் போது விம் ஜெல், இப்போ கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் மவுத் வாஷ் லிஸ்ட்ரின், இதுலேயே ஆயிலும் போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் இப்போது ஆயில் போடலை, பட் ஆயில் நிறையா யூடியூப் சேனல்ஸில் சொல்லியிருக்காங்க, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட், அது வந்து ஆப்ஷனல். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் மிக்ஸட் கையை வச்சு கரண்டி வச்சு தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஜஸ்ட் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு
ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்க போதும். இது மாதம் ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணணும். ஏதோ 10 days, ஃபர்ஸ்ட் 10 days, அடுத்த 10 days, ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் பண்ணாலே போதும். இப்போ இதுதான் நம்ம பண்ணது. இதில் வந்து வேப்பிலை வந்து மீதி இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டையை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை வந்து ஐ மீன் ஓடை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தூள் தூள் ஆகிடும். இது வந்து பெஸ்ட் ஃபர்டிலைசர், அதாவது நல்ல உரம் இந்த ரோஸ் செடிக்கு எல்லாத்துக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த மீதி இந்த வடிகட்டினது மீதி இலை இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து இப்போ அந்த இதையும் போட்டுடணும். என்னது முட்டை, அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதை வந்து வேரில் போடணும். இதை வந்து நீங்கள் வந்து லீஃபில் போடணும். ஸ்ப்ரேவை வந்து லீஃபில் ஸ்ப்ரே பண்ணுவீங்க. இதை வந்து ரூட்டில் போட்டிங்கன்னா இந்த எறும்புலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வராது. இன்னொன்று செடிக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அதோட ரிசல்ட்டை என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, படிங்க. ஜேர்னல் சொன்னது சயின்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.